ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான முளைக்கட்டுன பச்சை பயிரில் மீசல் பாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது ஒன்றும் இல்லைங்க, பாவ் பாஜி நம்ம சாப்பிட்ருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இந்த மீசல் பாவ் அப்படிங்கிறதும் வந்துட்டு பாவ் பாஜி மாதிரி தான். முளைக்கட்டுன பச்சை பயிரில் நாம் வந்து பாவுக்கான கிரேவி பண்ண போகிறோம். பாவு அப்படிங்கிறது இந்த ப்ரெட்டு, சின்ன சின்னதாக இருக்குது இல்லைங்களா, அந்த ப்ரெட்டு தான் நம்ம பாவுன்னு சொல்லுவோம். மீசல் பாவ் அப்படின்னா வந்துட்டு இந்த பச்சை பயிரில் செய்யக்கூடிய கிரேவிக்கு பேர் தான் வந்துட்டு மீசல் பாவ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கொஞ்சமாக ஆயில் விட்டு இந்த மாதிரி நீங்கள் ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாங்க, ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் சிம்பிளிஃபை பண்ணி தான் இதில் நான் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். வேறு ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு குவஸ்டின்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஒரு 200 கிராம் அளவுக்கு முளைக்கட்டின பச்சை பயிறு எடுத்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுக்கலாம். முளைக்கட்டின பச்சை பயிறு ரெண்டையும் சேர்த்து நல்லா தாராளமாக தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து குக்கரில் ஒரு 4-5 விசில் போல் கொடுத்து எடுத்துக்கலாம். இதில் தண்ணி நம்ம நிறையாவே விடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை நம்ம செப்பரேட்டாக எடுத்து அந்த தண்ணியில் தான் நம்ம கிரேவி வைக்க போகிறோம். தண்ணியும் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, அதே மாதிரி இந்த பருப்பையும் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. குக்கரில் ஒரு 4 விசில் போல் கொடுத்து எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு 3-4 டேஸ் முன்னாடியே வந்துட்டு நான் வீடியோ எடுத்துட்டேங்க. என்னால் எடிட் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. எப்படியாவது இன்றைக்கி நம்ம வீடியோ போட்டுடணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி உட்காந்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப டேஸ்டான ரெசிபிங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, குட்டீஸ் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சப்பாத்தி திருப்புறத்துக்கான கரண்டி இருக்கும் இல்லைங்களா, அதை தான் நான் வச்சுருக்கேன். அது மேலே பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு தோல் உரிக்கலை அப்படியே வச்சுருக்கேன். ட்ரை கோகோனட் கொப்பரை தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு பீஸு. ஒரு தக்காளி. இது எல்லாமே நம்ம கத்திரிக்காய் பஜ்ஜிக்கு வந்து கத்திரிக்காய் சுட்டு பெனையுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதை எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா பேர்ன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது கிரேவிக்கு வந்துட்டு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். உங்களுக்கு ஒரிஜினல் மகாராஷ்டிரியன் ஸ்டைலில் மீசல் பாவ் நம்ம பண்ணலாம். இந்த ஸ்டெப் தாங்க நம்ம கிரேவிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்க போகிறது. கத்திரிக்காய் சுட்டு பிணைவுறவங்களுக்குலாம் வந்துட்டு ஈஸியாக இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பேர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி தாங்க வெங்காயம் தக்காளி பூண்டு கொஞ்சமாக வந்துட்டு நம்ம கொப்பரை தேங்காய் எடுத்துருக்கோம். நார்மல் நம்ம தேங்காய் சட்னிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் இல்லை, ட்ரை கோகோனட் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இதை வந்துட்டு பேர்ன் பண்ணிடலாம். பேர்ன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ மீசல் பாவுக்கான ஸ்பைசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள், 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக மிளகு, பட்டை, லவங்கம், 1 ஸ்பூன் கசகசா எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி ஒரு 4-5 துண்டு நறுக்குனது. இதில் வந்துட்டு சின்ன ஏலக்காய் பெரிய ஏலக்காய் ரெண்டுமே ஒவ்வொரு பீஸ் வச்சுருக்கேன். ஸ்டார் ஆனி சொல்லுவோம் இல்லைங்களா, அது மராட்டி முக்கு, இது எல்லாமே ஒவ்வொரு பீஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெயில் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் எண்ணெய் விடாமல் அப்படியே கூட நீங்கள் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் பரட்டிட்டு கூட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம வறுத்து அரைக்கும் போது மசாலா நல்ல வாசனையாக இருக்கும், அதுக்காக தான் நம்ம வறுத்து அரைக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதுங்க. ரொம்ப நம்ம வந்து தீயை விட்டுறக்கூடாது, ஒரு 2 நிமிஷம்தான். கொஞ்சம் சூடான உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ நம்ம மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் பேர்ன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். கொத்தமல்லி ஜீரகம் எல்லாம் வறுத்து வச்சாச்சு. இது வந்துட்டு பாவ், ரெடிமேடு பாவ் கடையில் கிடைக்குது. இந்த மாதிரி ப்ரெட்டு கடையில் வாங்கிக்கோங்க. வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஒரு பேக்கெட்டில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 6 பன் இருக்கும். இதை தான் நம்ம வந்து பாவுன்னு சொல்கிறோம். இன்றைக்கி நான் 1 பேக்கெட் வாங்கியிருக்கேன். எங்களுக்கு 2 பேர்த்துக்கு வந்துட்டு இந்த 6 பீஸ் போதுமானது. தக்காளியில் இருக்கக்கூடிய தோல் பகுதியை எடுத்துட்டு தக்காளி, நம்ம பேர்ன் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்குவோம். கொப்பரை தேங்காய், அது மட்டும் இல்லாமல் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மசாலாவும் இது கூடயே சேர்த்து மிக்சியில் நல்ல பேஸ்ட்டாக மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும்.
இந்த ஸ்டெப் தாங்க ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இது தான் நம்மளோட மீசல் பாவுக்கான டேஸ்ட்டு கொடுக்க போகிறது, இந்த கிரேவி பேஸ்ட்டு தான். இதை பண்ணிட்டோன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம வந்துட்டு மீசல் பாவை ரெடி பண்ணிடலாம். இந்த ஸ்டெப் முடிச்சிட்டாவே உங்களுக்கு வந்துட்டு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. வீடியோ எடுத்து நம்ம எடிட் பண்ணுற வரைக்கும் யாரும் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தான் என்னோடய சன் வந்து, அம்மா எனக்கு இதை செஞ்சு கொடு, அதை செஞ்சு கொடு, நீ என்ன பண்ணுற, வந்து என் கூட உட்காருன்னு எல்லாம் பேச ஆரம்பிப்பார். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் கடாய் வச்சுட்டு ரெண்டு கடாயிலையுமே எண்ணெய் விட்டுக்கலாம். ஒவ்வொரு ஸ்பூன் ஜீரகம், பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ரெண்டு கடாயிலையுமே பாதி பாதி சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ ரெண்டு பக்கமும் கடாய் வச்சு நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய கடாயில் நம்ம கிரேவி பண்ண போகிறோம், ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய கடாயில் நம்ம வந்து பச்சை பயிறு நம்ம நார்மலாக எப்படி நம்ம தாளிப்போம் இல்லைங்களா வேக வச்சு, அதே மெத்தடில் தான் பச்சை பயிரையும் உருளைக்கிழங்கையும் நம்ம வணக்கி எடுக்க போகிறோம். இது ரெண்டையும் நம்ம ரெடி பண்ணி எப்படி நம்ம வந்துட்டு மீசல் பாவ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம கடாய் வச்சுட்டு பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், பச்சைப்பயிறு நல்லா வெந்து வந்துருச்சு. முளைக்கட்டின பச்சைப்பயிரும் உருளைக்கிழங்கும் நம்ம ஒரே குக்கரில் போட்டு வேக வச்சதுனால நம்மளுக்கு அதுவும் வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சு. தண்ணியை நல்லா இருத்து எடுத்துடலாம். இந்த தண்ணியை தான் நம்ம மீசல் பாவ் கிரேவிக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதனால் தண்ணியை வந்துட்டு நீங்கள் டிஸ்போஸ் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய தோல் பகுதியை நம்ம நீக்கிடலாம். பச்சைப்பயிருமே வெந்ததுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கக்கூடிய தோல் பகுதி வந்து அப்படியே பாருங்களேன், உங்களுக்கு அங்கங்கே வந்து திட்டு திட்டாக ஸ்டோர் ஆகிருக்கும். அதை உங்களால் வந்துட்டு அப்படியே நீங்கள் மேலாக எடுத்து போட முடிஞ்சால் கூட நீங்கள் அதே பார்ட்டையும் எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். ஃபுல்லாக எடுக்க வேணாம், உங்களுக்கு அதிகப்படியான தோல் பகுதி ஸ்டோர் ஆகி இருக்கும் பச்சைப்பயிரோட தோல் பகுதி, அதை மட்டும் நீங்கள் எடுத்து போட்டுருங்க. உருளைக்கிழங்கோட தோலையும் எடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு பச்சை பயிறு வேக வச்ச தண்ணி ரெண்டையும் செப்பரேட் பண்ணிட்டோம். இந்த பச்சைப்பயிறு வேக வச்ச தண்ணியை வந்துட்டு நம்ம மட்கின்னு சொல்லுவாங்க, மகாராஷ்டிரா சைடில் போனீங்கன்னா அந்த மட்கியை யூஸ் பண்ணி தான் நம்ம கிரேவி பண்ண போகிறோம். இப்போ பச்சைப்பயிரையும் உருளைக்கிழங்கையும் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய கடாயில் போட்டு நல்லா அப்படியே நம்ம மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா உடைஞ்சிரும், பச்சைப்பயிரோடு உங்களுக்கு நல்லா பிளெண்ட் ஆகி வந்துடும். ரொம்ப வந்துட்டு மேஷ் பண்ண வேணாம், கொஞ்சம் உருளைக்கிழங்கு மட்டும் உடையிற அளவுக்கு மேஷ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடரும் உப்பும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு, அதில் நம்ம இப்போ கிரேவி ரெடி பண்ண போகிறோம். இந்த வேலையை ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சிடலாம். நீங்கள் பாவ் பாஜி செய்கிறத விடவே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் பாவ் பாஜி விடவே இதை நீங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் முளைக்கட்டின பச்சைப்பயிறு பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதில் விட்டமின் பி அதிகமாக இருக்குது, இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, இம்யூனிட்டி பூஸ்டராகவும் இருக்கிறனால இதை வந்துட்டு எல்லாருமே எடுத்துக்கலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்டான ரெசிபியும் கூட. இப்போ நம்மளுக்கு பச்சைப்பயிறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய கடாயில் நம்ம வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம், பாவ் பாஜி மசாலா இல்லைன்னா கோலாபுரி மீசல் பாவ் மசாலா இல்லை மகாராஷ்டிரியன் மீசல் பாவ் மசாலா உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பாவ் பாஜி மசாலாவே கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருட்டோம். இப்போ உங்ககிட்ட பாவ் பாஜி மசாலா கூட இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு அதனால் நீங்கள் போய் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க, வெறும் மிளகாத்தூள் மட்டுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம பண்ணக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே பண்ணுங்கள், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து இதில் வெங்காயம் தக்காளி எல்லாமே பர்ன் பண்ணியிருக்கோம், ஃப்ரெஷ்ஷான மசாலா எல்லாமே நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம், அதுவே இந்த மீசல் பாவுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம வந்து அந்த டேஸ்ட்டை அதிகப்படுத்துறதுக்காக தான் நம்ம பாவ் பாஜி மசாலா இல்லை கோலாபுரி மீசல் பாவ் மசாலா நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம்.
உங்ககிட்ட பாவ் பாஜி மசாலா இல்லைன்னா நீங்கள் கட்டாயமாக தாராளமாக அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் மிளகாத்தூள் மட்டும் எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம அடித்து வச்சுருக்க கிரேவி பேஸ்ட்டும் சேர்த்துட்டோம். மட்கின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பச்சைப்பயிறு வேக வச்ச தண்ணி, அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியாக ரசம் மாதிரி இருக்கணுங்க, அதனால ஒரு 5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து மேலே பார்த்திங்கன்னா எண்ணெய் மிதக்கணும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் வரைக்கும் கூட நல்லா நீங்கள் குழம்ப கொதிக்க விடலாம். நான் வந்துட்டு எண்ணெய் அதிகமாக சேர்க்கலை, கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை ஆயில் நிறையா வேண்டாம் அப்படிங்கிறவங்க கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நீங்கள் மகாராஷ்டிரின் சைடு போய் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் நீங்கள் வாங்கி சாப்பிட்ருந்தீங்கன்னா தெரியும், இந்த கிரேவியில் வந்துட்டு மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே எண்ணெய் மிதக்கும், அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு செய்வாங்க. நாம் வந்து வீட்டில் பண்ணுறோம், வெயிட் லாஸ்க்காக பண்ணுறதுனால நான் அதிகமாக எண்ணெய் சேர்க்கலை, கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளோட கிரேவியும் ரெடி, பச்சைப்பயிரும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். ப்ரெட்டை நம்ம பட்டர் போட்டு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாவும் ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் இதை எல்லாம் பண்ணிவிட்டு இதை எப்படி நம்ம சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ப்ரெட்டு ரெடிமேடு ப்ரெட்டே உங்களுக்கு கடையில் பாவ் ப்ரெட்டு எல்லா இடங்கள்லையுமே அவைலபிள் இருக்குது. நீங்கள் 1 பாக்கெட் 2 பாக்கெட் வாங்கி நீங்கள் வந்து பட்டர் போட்டு இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்மளோட பாவு ரெடி ஆயிடுச்சு. வழக்கம் போல் பாருங்கள், இப்போ என்னோடய மீசல் பாவ் கிரேவி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். என்னோடய சன் வந்துட்டார், அவரும் இப்போ குக் பண்ணுறேன் அப்படின்னு 2 பாவ் எடுத்து அவரும் இப்போ சூடு பண்ணிகிட்ருக்காரு. அவரோட கையால் பட்டர் போட்டு அவரே ப்ரெட்டு பண்ணால் தான் அவருக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அதனால் அவரும் 1-2 ப்ரெட்டை போட்டுருட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி சர்வ் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தடை ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு குவஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக. பச்சைப்பயிரை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இந்த மாதிரி பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் பச்சைப்பயிர் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. நம்ம கிரேவி அது மேலே 3-4 கரண்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இது மேலே வந்து பொடி பொடியாக நறுக்கின பச்சை வெங்காயம் சேர்த்துக்கிறோம், கொத்தமல்லி தலைகளும் சேர்த்துக்கிறோம். நார்மல் நம்ம வந்து மிக்சர் கடையில் விற்குது இல்லைங்களா, மிக்சர் நடக்கடலை பொட்டுக்கடலை பூந்தி எல்லாம் சேர்த்து அதை தான் இதில் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் காராசேவ் இருந்தாலும் இது கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். காராசேவ் மிச்சர் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது ப்ரெட்டோட தொட்டு சாப்பிடணும், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட மீசல் பாவ் ஹெல்த்தியான டேஸ்டான ரெசிபி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.